பொதுவாகவே வீடுங்கிறது வந்து பல பேரோட கனவாக இருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு வாழ்க்கை லட்சியம் மாதிரியே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சொந்தமான வீடு வாங்கணும்னா நம்ம என்ன கடவுளை வழிபடணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சொந்த முயற்சி அப்படிங்கிறது உண்மையான முயற்சியாகவே இருந்தால் கூட, அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வீடு வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான புதுமையான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் ராம் சாரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே வீடுங்கிறது வந்து பல பேரோட கனவாக இருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு வாழ்க்கை லட்சியம் மாதிரியே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சொந்தமான வீடு வாங்கணும்னா நம்ம என்ன கடவுளை வழிபடணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாகவே சொந்த வீடு அப்படிங்கிறது பல பேர்களுக்கு, பல குடும்பங்களுக்கு லட்சிய கனவாகவே இருந்துகிட்ருக்குது. அப்படி லட்சிய கனவாக இருக்கக்கூடிய அந்த வீடு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளில் தான் தோணி கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போய் குருவி சேர்க்குற மாதிரி சிறுக சிறுக பணம் சேர்த்து அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி பகுதியில் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னும் சில பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி பகுதி அப்படிங்கிறத விட தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய 33வது வயசில் சொந்த வீடு வாங்கக்கூடிய, ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். இன்னும் சில பேர் வந்து பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம், சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னும் சில பேருக்கு பிறக்கும் பொழுது சொந்த வீட்டில் பிறந்தாலும் தன்னுடைய 30 வயசுக்கு மேலே அந்த சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் சொந்த வீடு பறிப்போய் அதற்கப்புறம் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் மாறுபட்ட அமைப்பில் நிறைய பேருக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது யதார்த்தம். நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இவர் தெளிவாக இருந்திருந்தார் அப்படின்னா சொத்து சுகம் இருந்திருக்கும். இவர் தெளிவில்லாமல் இருந்ததுனால, இவருடைய அறியாமையால் இருக்கிற சொத்து பூரா சொந்த வீடு இல்லாமல் கரைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். ஆனால் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சொந்த முயற்சி அப்படிங்கிறது உண்மையான முயற்சியாகவே இருந்தால் கூட, அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வீடு வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாகவே வாங்க முடியும். அதாவது அவர் பிறக்கும் பொழுது வாடகை வீட்டிலேயே பிறந்தாலும் சரி, அந்த வாடகையை கொடுக்க முடியாமல் வாழ்க்கையில் அல்லல் பட்டாலும் சரி, கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இளமையிலேயே சொந்த வீடு வாங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற அந்த லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன சொந்த வீட்டுக்குண்டான அந்த நான்காம் இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேர்மையான வகையில் யோகமான வீடு அமையுது. ஒரு வீடு வாங்கும் பொழுது வீடு கிழக்கு வாசலாக வடக்கு வாசலான வாசல் பார்க்குறோம், அல்லது வாஸ்து பார்க்குறோம், அந்த வீடு நல்லா ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிற அழகு பார்க்குறோம். ஆனால் அந்த வீட்டில் யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு வாகன ஸ்தானம் வந்து யோகமான அமைப்பாக இருந்தது அப்படின்னா, நல்ல அமைப்பாக இருந்தது அப்படின்னா வாங்கக்கூடிய வீடு அழகான வீடு அப்படிங்கிறத விட, ஆடம்பரமான வீடு அப்படிங்கிறத விட யோகமான வீடாக அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கு, அது சிறிய அளவில் வாங்குவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. அந்த வீட்டை வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, வீடு வாங்கும் பொழுதே பத்திரம் கைக்கு வராமல் அந்த அடமானத்தோடு தான் வீடு வாங்கக்கூடிய சூழல், கடன் தொகையோடு தான் வீடு வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த வீடு வாங்கின யோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு கடன் அடைக்கிறதே சிரமமாக இருந்தால் கூட அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது ஒரு சில பேருக்கு. யாருக்கு? உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு வண்டி வாகன ஸ்தானம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா. இதில் வந்து வீடு வண்டி வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் நல்ல இடமாக அமையணும், யோகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பொதுவாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதில் வந்து எந்தெந்த கிரகம் இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் நன்மையான யோகமான வீடு அமையும். அதே மாதிரி ஒருவருடைய 4ஆம் இடத்தில் வந்து புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா, உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி, உடல் சக்தியை வெளிப்படுத்தி, உழைப்பை பயன்படுத்தி பிழைப்பதற்கு நல்லதொரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும். அதே 4ஆம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா, அமையக்கூடிய வீடு சிறிய அளவில் இருந்தால் கூட, சிறிய பட்ஜெட்டில் வீடு வாங்கினால் கூட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா போன்ற அமைப்பில் வந்து தோற்றமாக ஆடம்பரமாக காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அதே 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார்
அப்படின்னா நீங்கள் சிறிய வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு பெரிய வீடு, ஆடம்பரமான வீடு அல்லது பூமி சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு அல்லது ரெண்டு கிரவுண்டில் வீடு வாங்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட ஏக்கர் கணக்கில் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா வீடு மட்டுமல்ல விவசாய பூமி, தோப்பு, துறவு, தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆக வீடு வாங்குவதற்கு முதல் தரமான அமைப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கணும். அந்த ஜாதகத்தில் இருக்கிற 12 கட்டங்களில் நான்காம் இடம் மட்டும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் தன்னுடைய வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்கள் சம்பாதிச்சவங்க தமிழ்நாட்டில் தன்னுடைய பேச்சை மட்டுமே பெரிய மூலதனமாக வச்சு ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் சம்பாதிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 55 வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. அதாவது அவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்ததுனால அவருக்கு ஒரு நாளில் மணிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானங்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து கனவாகத்தான் இருந்தது அவருடைய 56 வயசு வரைக்குமே. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீடு வாங்கிட முடியாது. அந்த வீடு வாங்குவதற்கு கூட ஒரு யோகம் என்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நான்காம் இடம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது புதன் பகவானோ அல்லது சந்திர பகவானோ இருந்தால் கூட அவர் வீடு வாங்க முடியாத ஒரு தடை ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் நல்லபடியாக இருந்து கூட சொந்த வீடு வாங்குவதற்கு தடை அல்லது தாமதம் அல்லது முட்டுக்கட்டை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த உலகத்திலேயே வந்து உங்களுக்கான முதல் தெய்வம் குலதெய்வம் தான், அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். அல்லது உங்களுடைய ராசி லக்னம், வெறுமனே ராசிப்படி நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட லக்னப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி லக்னப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். உங்களுடைய நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய நட்சத்திர தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் வச்சுக்கணும். அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பிறந்த வருடம் இருக்கும் இல்லையா, தமிழ் வருடத்தில் வந்து பராபவ அப்படின்னு ஆரம்பிக்கிற தமிழ் வருஷம் 60 வருஷத்தில் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷத்துக்கு உண்டான வருட தேவதையின் வழிபாடு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருந்தது அப்படின்னா அந்த 12 மாதங்களில் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த தமிழ் மாத திதிப்படி தமிழ் திதி தேவதையை வந்து வழிபாடு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வார தேவதை இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் இல்லையா, வார நாட்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற 7 நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைக்கான திதி தேவதை வழிபாடு வச்சுக்கணும். இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து சரியான வகையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழுகிற வாழ்க்கையில் சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லுவது நீங்கள் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லதுங்கிற விஷயத்தை ஒரு தத்துவமாக, நகைச்சுவையாக, ஒரு போதனையாக, ஒரு ஆன்மீகமாக, ஆறுதலாக என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு அமையணுங்கிற விஷயத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பெருமையாக அருமையாக அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, ஆன்மீக வழிபாட்டு முறையாக சொல்லி வச்சிருக்கிறேன். நன்றி சார். இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா அதுக்கு நம்ம சாமி வழிபாடு மட்டும் இருந்தால் போதாது, ஜாதகத்திலையும் அதுக்கான அமைப்பு இருக்கணும், நம்மளோட முயற்சியும் அதோட கூடவே இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மேலும் மற்றும் ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர்
ராஜயோக குலதெய்வ விளக்கு.